ஹலோ கைஸ் இன்றைக்கான வீடியோவில் இதை பற்றி பார்க்க போவேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீமில் சிஎஸ் ரேங்க்டு ரேண்டம் பிளேயர்ஸ் கூட ப்ளே பண்ணிட்டுருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் எவனோ ஒருத்தன் ஆஃப்லைன் ஆகிட்டான் அப்படின்னா, அந்த மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்டு நாங்கள் வின் பண்ணுறவே ஒருத்தன் தான், அதுக்கு மேலே வந்து ஆஃப்லைன் ஆகிட்டோம், அதுக்கு மேலே ரெண்டு ரவுண்டாவையும் தோத்துட்டோம். ஸோ அதுக்கு மேலே எப்படி மேட்ச் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் டீமில் வந்து எவனோ ஒருத்தன் ஆஃப்லைன் ஆகிட்டான் அப்படின்னா, எப்பயும் போல் சிஎஸ் ரேங்க்டுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதே தான் இந்த டைமும் பண்ணணும். சிஎஸ் ரேங்க்டு ரேண்டம் பிளேயர்ஸ் கூட விளாட்றப்ப நான் நிறையா வீடியோஸ் இதுக்கு முன்னாடி மேக் பண்ணி போட்டிருக்கேன். இல்லாட்டினாலும் நிறைய டைம் விளையாண்டவங்களுக்கே அது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்படிலாம் விளையாண்டா வின் பண்ணிடலான்னு அதெல்லாம் எப்பயும் போல தான் பண்ணணும். எக்ஸ்ட்ராவாக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃப்லைன் பிளேயர் சாகிறதுக்குள்ளே அந்த டீமில் ரெண்டு பேர்த்த நம்ம டவுன் எடுக்கணும். நீங்கள் எடுக்கணும், இல்லை யாரோ டீம்மேட் மீதி இருக்க மூணு பேர் வந்து ரெண்டு பேர்த்த அந்த சைடில் இருக்க ரெண்டு பேர்த்த நம்ம ஆஃப்லைன் பிளேயர் டவுன் ஆகிறதுக்குள்ளே எடுக்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆகிடும். இங்கே ஆஃப்லைன் பிளேயர் கணக்கில் எடுக்காமல் பார்த்தீங்கன்னா மூணு பேர் அந்த சைடு, மூணு பேர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒருத்தனை நீங்கள் டவுன் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆகிடும். இந்த மாதிரியே நம்ம ஒவ்வொரு ரவுண்டு கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம், ஆல்ரெடியே ஒருத்தன் வந்து ஆஃப்லைனு. ஸோ அதுக்கு அதையும் தாண்டி நீங்கள் மூணு பேர் பிரிஞ்சு பிரிஞ்சு ஆடினீங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்து ஆப்போசிட் டீம் அடிச்சுட்டு போயிடுவானுங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம்மேட்டுக்கு பேக்கப்புக்கும் நிற்கணும். அதே சமயம் நம்ம அலைவில் இருக்க டீம்மேட்டை யாரையுமே வந்து ஆஃப்லைன் இல்லாத டீம்மேட்டை வந்து டவுன் ஆக விட்டுறக்கூடாது. அதனால் அதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயமா இருக்கும். ஏற்கனவே ஒருத்தன் ஆஃப்லைனில் வச்சுட்டு இருக்க ரெண்டு பேர்த்தி டவுன் ஆக விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக வரவனு இங்கே வின் பண்ணிட்டே போயிடுவானுங்க. கிட்டத்தட்ட டூ ஆஃப் டே ரவுண்ட் எப்படி ஆடுவோமோ அதே மாதிரி தான் ஸ்டார்டிங்லேருந்தே உங்கள் டீமில் ஒரு ஆஃப்லைன் பிளேயர் இருந்தால் நீங்கள் ஆடணும். ஸோ அதே மாதிரியே நீங்கள் கரெக்டாக கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ரவுண்டு அப்படியே வின் பண்ணிகிட்டே போகலாம். இதில் எக்ஸ்ட்ராவே இன்னொரு விஷயம் என்ன ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னா, நம்ம அந்த ஆஃப்லைன் பிளேயரை சும்மா விடாமல் அந்த ஆஃப்லைன் பிளேயர் கண்டிப்பாக நீங்கள் மூவ்மெண்ட் கொடுத்தீங்கனாலே அவன் எனிமிக்கிட்டே தான் அப்படியே அது போவோம். ஸோ எனிமிக்கிட்டே போகிறப்ப அதை கொஞ்சம் முன்னாடி விட்டு நீங்கள் பின்னாடி நின்று அடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்து அது ஃபஸ்ட்டு டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். எனிமியும் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப்லைன் பிளேயரை டவுன் ஆனவனை கில் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம சைட் டார்கெட் வைக்க மாட்டான், அந்த மாதிரி டைமில் ஈஸியாகவே அடிக்கலாம். இதை தான் நான் கடைசி ரெண்டு ரவுண்டுக்கு பண்ணிப்பேன். இப்பயும் கரெக்டாக அந்த ஆஃப்லைன் பிளேயரை முன்னாடி விட்டு தான் நான் வந்து அடிச்சிருப்பேன். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஈஸியாகவே டவுன் விழுந்துருச்சு. இதுக்கு மேலே அந்த ஆஃப்லைன் பிளேயர் பார்த்திங்கன்னா கரெக்டாக க்ளோவால் போட்டு கிட்டே ஏறிக்கிட்டு இருக்கு. அழகாக பார்த்தீங்கன்னா அந்த டீம்மேட் எனிமி கிட்ட வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த எனிமியும் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் பிளேயரை தான் எயிம் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆஃப்லைன் பிளேயரை அடிக்க அவன் வெளியே வந்துட்டுருக்கப்ப நான் வந்து அவனுக்கு டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆஃப்லைன் பிளேயர் ஃபுல்லாக கிட்டே ஏறினே அவன் ஆஃப்லைன் பிளேயர் அடிக்க தான் வெளியே வந்தான். ஈஸியாகவே வந்து டவுன் எடுத்துட்டேன். ஸோ இதே மாதிரி பண்ணி தான் ஓட ரவுண்டு வின் பண்ணிப்பேன். இந்த ரவுண்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வின் பண்ணி மேட்சை வந்து கிளியர் பண்ணோம். இந்த மாதிரி ஆஃப்லைன் பிளேயர் வர மேட்சை கொஞ்சம் சமாளிச்சிங்கன்னா ஈஸியாகவே வந்து அந்த மேட்சை வந்து வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு ஆஃப்லைன் பிளேயர் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணலாம். டீமே வந்து நம்ம கூட வந்து ரெண்டு பேர் மூணு பேரில் ஆஃப்லைன் ஆனாங்கன்னா அந்த மேட்ச் கண்டிப்பாக கஷ்டம் தான். ஒரு ஆஃப்லைன் பிளேயர் இருக்காங்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி அவனை வச்சு ஈஸியாகவே ப்ளே பண்ணி மேட்சை வின் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காம வீடியோ லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி கண்டென்ட் போகலாம் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.